ஒருமுறையேனும் நான் வராமல் இருந்ததில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோழமை கொண்டிருந்த இணக்கமான காலகட்டத்தில் நான் உரையாற்றுகிற பொழுது எதிரில் வந்து உட்கார்ந்திருந்த டி கே எம் சின்னையா அவர்கள் இன்றைக்கு அமைச்சராக சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் உட்கார நகரமன்ற தலைவர் என்கிற தங்க நாற்காலியில் கரிகாலன் வந்து உட்கார அவர்களோடு நானும் இன்றைக்கு இந்த இயக்கத்தில் இணைந்து கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் என்று மகுடம் தாங்கி உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன். ஒரு தொடர்ந்து 25 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கன்னியப்பன் நகரச் செயலாளராக இருந்த காலகட்டத்திலிருந்து தாம்பரம் நகரத்தில் உரையாற்ற வருகிற நான் இன்று திரண்டிருக்கிற கூட்டத்தை இதற்கு முன் பார்த்ததில்லை, இனிமேல் பார்ப்பேனா தெரியவில்லை. நிறுத்தத்தில் வெற்றி பெற்றாள் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் குமணவள்ளல், திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகாலன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், வருத்தத்தில் வெற்றி பெற்றான் வள்ளலார், வாழேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், தாம்பரம் நகரத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழாவை நிகழ்த்தி ஈடில்லாது வெற்றி பெற்றார்கள் சின்னையாவும் கரிகாலனும் என்கிற ஒரு புதிய வரலாற்றை அவர்கள் இன்றைக்கு இங்கே எழுதியிருக்கிறார்கள். இனிமேல் டி கே எம் சின்னையாவை பெரிய ஐயா என்றே அழைத்து மகிழலாம் என்று சொல்லத்தகின்ற அளவிற்கு ஒரு மகாநாட்டுக்கு ஒத்திகை பார்ப்பதை போல நிகழ்ச்சி வெற்றிகரமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எளியவன் உரையாற்றுவதற்கு அதை கேட்பதற்கு வந்த கூட்டமாக இந்த கூட்டத்தை கருதவில்லை. எதிர்கால இந்தியாவை அம்மாவின் கையில் ஒப்படைப்பதற்கு நாடு தயாராகிவிட்டது என்பதற்கு சாட்சி சொல்லுகிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாசில்லாத தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 96வது பிறந்த நாள். காலங்களாலும் காயங்களாலும் சபிக்கப்பட்ட ஏழை குடும்பத்தில் பிறந்து வாழ்நாள் முழுக்க எதிர்நீச்சல் போட்டு திராவிட இயக்கத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொண்டு அண்ணாவினுடைய கொடி நிழலில் வளர்ந்து இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் நட்சத்திரம் ஒன்று கோட்டையில் அமர்ந்ததென்றால் அந்த வரலாற்று